ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரலையா, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேட் பண்ணால் அந்த மெசேஜில் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரலையா உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கேமில் இறங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா, எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் பார் ஆன் பண்ணுறது இல்லை ஆஃப் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் வந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வந்து அதை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் போகிறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடலாம் சரிங்களா. வணக்க மக்களை, இப்போ நம்ம எப்படி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது இல்லை ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைங்களா, இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லாக பாருங்க சரிங்களா. சிம்பிள் டிக்கிறார் ஃபஸ்ட்டு மேலே ஒன் டாப்பில் 3 கோடு சிம்பிள் இருக்குதுங்களா, 3 டாட் வச்சு அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரீங்களா. ஆமாங்க, செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்குங்க சரிங்களா. ஆமாங்க, இதில் ஃபஸ்ட்டு அந்த 3 கோடு சிம்மில் தொட்டுட்டு அப்போ செட்டிங்ஸ் வந்துருங்க. இதில் பாருங்கள் எத்தனாவது நோட்டிஃபிகேஷன் தனியாக ஒரு இதே ஆப்ஷன் இருக்குது, அதில் பாருங்கள். இதில் இந்த மேலே பாருங்கள் கான்வெர்டேஷன் டோன், அந்த டோன் வரக்கு சவுண்டு வரலையா அது ஆன் பண்ணால் சவுண்ட் வந்துடும். சப்போஸ் இங்கே பாருங்கள் யூஸ் ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் அதில் ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஆஃப் பண்ணியிருந்தால் ஆன் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் வரேன்னு சொல்கிறவங்க எல்லாமே ஆன் பண்ணிங்க. சப்போஸ் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வேண்டாம் ப்ரோ, எனக்கு இந்த கேம் விளையாடுறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சரிங்களா, ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணிங்க சரிங்களா. இந்த ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஸோ ப்ரீவியூ அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அது வந்து ஆஃப் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க, இதே ஆஃப் பண்ணிங்க, மேலே ஒரு இது அதே மாதிரி இருக்கு பார்த்துங்க, அதே ஆஃப் பண்ணிங்க சரிங்களா. ரெண்டுமே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்கள் சப்போஸ் ரெண்டுமே நோட்டீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ரெண்டையும் ஆன் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க, இந்த எல்லாத்தையும் ஆன் பண்ணிங்க சரிங்களா. இப்படி ஆன் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வராது சரிங்களா. ஆமாங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ப்ரோ வராமல் எனக்கு இதாகிடுச்சு ப்ரோ மெசேஜ் வர தெரியல அப்படின்னா நீங்கள் இப்படி தான் ஆன் பண்ணணும் சரிங்களா. சப்போஸ் இப்படின்னு இல்லை எனக்கு ப்ரோ இதில் ஆன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பார்க்கணும்பா சரிங்களா. இந்த ஹோம் என்ன மொபைல் செட்டிங்ஸில் பார்க்கணும் சரிங்களா, அது ரெண்டாவது ஸ்டெப் சரிங்களா. இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணிங்க, அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கு சரிங்களா. போனோன்னா இதில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இல்லை ஆப்ஷன் தனியாக ஒரு இது இருக்குன்னு சரிங்களா. ஆமாங்க, இப்போ எனக்கு ஆப்ஸ் இருக்குது ஒவ்வொரு செல்ல ஆப் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது சரிங்களா. அதில் பாருங்கள் எங்கள் ஆப்ஸ் லிஸ்ட்டில் வர இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இதில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது அது கிளிக் பண்ணி சரிங்களா. வாட்ஸ்அப் இதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பார்த்துங்க. இதில் பாருங்கள் நீங்கள் வந்து இதில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆன் பண்ணி பிளாக் இது பண்ணிங்க. சப்போஸ் எனக்கு வாட்ஸ்அப்பே இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் வர வேண்டாம்னா நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுங்க சரிங்களா. பிளாக் பண்ணிட்டீங்கன்னா போயிடு. சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா பிளாக் அன்பிளாக் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க, இப்படி தான் பிளாக் பண்ணுறது, அதே மாதிரி மெசேஜ் வரலனா அன்பிளாக் பண்ணுறேன் சரிங்களா. ஆமாங்க, இது ரெண்டு ஆப்ஷனில் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃப்ல இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணிங்க. சப்போஸ் ஆன்லேருந்து ஆஃப் எனக்கு ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிங்க சரிங்களா. அவள் தான் பண்ண வீடியோ, இந்த வீடியோவில் அதை டவுட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டினா அது ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வயசில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து அதை டெலிவரி செஞ்சுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு எங்களுக்கு ஒரு மொழி கிடைச்சாப்பு சரிங்களா. அவள் தான் பண்ண வீடியோ, மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.